நாட்டின் பல இடங்களில் பனிமூட்டமான நிலை. இலங்கையில் நாளாந்தம் கோவிட் நிலவரம் அதிகரிப்பு. இந்தியாவிடமிருந்து 2.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக பெற திட்டம் GLPDs. கிளிநொச்சியை வைத்திய அதிகாரி பிரியந்தினி இடத்திற்கு மேலும் ஒருவர் திடீர் நியமனம். நிரம்பும் காலம், சர்வதேச ரீதியில் இலங்கைக்கு ஆபத்து, விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை. இன்று முதல் மீன்பட்டு வெளியான தகவல். எரிபொருள் வெளியேற்றத்தில் உடனடி கவனம் செலுத்துக, அமைச்சரிடம் அவசர கோரிக்கை. பூஸ்டர் தடுப்பூசி பெற்றவர்கள் தொடர்பில் வெளியான தகவல். மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காணி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது நிலவும் மழை நிலைமை அடுத்து சில நாட்களில் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தென் மாகாணங்களிலும் ரத்னபுரி மாவட்டத்திலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டில் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். இலங்கையில் மேலும் 36 COVID-19 மரணங்கள் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய்கள் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான COVID-19 மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 15,844 அதிகரித்துள்ளது. இதேவேளை கோவிட் தொற்று உறுதியான மேலும் 1,231 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கமைய நாட்டில் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 629,347 அதிகரித்துள்ளது. இவர்களில் 18,158 பேர் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஏனையோர் தொற்றிலிருந்து பூரண குணமடைந்துள்ளதாக தொற்று நோய்கள் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்தியாவிடமிருந்து 2.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக பெறவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் GLPDs தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், குறித்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்காக இம்மாதம் இந்தியாவிற்கு விஜயம் செய்யவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் 49வது அமர்வு இம்மாதம் 28ஆம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ள நிலையில் அங்கு ஆணையாளர் நாயகம் மிச்சர் பச்சரட் இலங்கை தொடர்பாக முன்வைக்கவுள்ள அறிக்கை குறித்து மார்ச் 3ஆம் தேதி கலந்துரையாடப்படவுள்ளது. அதன் பிரதி ஒன்று நேற்று வெளிவிவகார அமைச்சர் கையளிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் 19ஆம் தேதிக்கு முன்னர் அதற்கு பதில் அளிக்க உள்ளதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி கண்டாவளி பகுதிக்கு வைத்தியர் பிரியந்தினி மேலதிகமாக மேலொருவர் திடீரென நியமிக்கப்பட்டுள்ளார். அதன்படி வைத்தியர் பிரியந்தினி புதிய சுகாதார வைத்திய அதிகாரியாக வைத்தியர் கஜேந்திரா நியமிக்கப்பட்டுள்ளார். எனினும் வைத்தியர் பிரியந்தினி குறித்த பகுதியில் மேலதிக சுகாதார வைத்திய அதிகாரியாக தொடர்வார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கண்டாமலை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவை மேலதிக சுகாதார வைத்திய அதிகாரி பிரியந்தினி கவனித்து வந்தார். இந்நிலையில் பாடசாலை மாணவர்களை குறிவைத்த மருத்துவ மாஃபியாக்களை மருத்துவர் பிரியந்தி வெளிப்படுத்திய நிலையில் பொதுஜன பெரமுனவின் பிரதேச சபை வேட்பாளரான கோபால் என்பவர் தொலைபேசியில் அவரை மிரட்டியதை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் வைத்தியர் பிரியந்தினி கவனம் பெற்றார். பொது செயற்பாட்டாளர் ஷெகான் மாலுக்கு கைது செய்யப்பட்டமை மற்றும் ஊடகவியலாளர் சமுதித்த சமர விக்ரம தாக்கப்பட்டமை போன்ற சம்பவங்கள் சர்வதேச ரீதியில் இலங்கையின் பெயருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை எச்சரித்துள்ளார். கர்தினால் இந்த எச்சரிக்கை குழும பேராயர் இல்ல உறுப்பினர்கள் வணக்கத்துக்குரிய அருட்தந்தை ஸ்ரீல் காமினி பெர்னாண்டோ ஊடகங்களுக்கு அறிவித்துள்ளார். இந்த மாத இறுதியில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் நெருங்கிய நிலையில் இடம்பெற்றுள்ள இந்த சம்பவங்கள் சர்வதேச ரீதியில் இலங்கைக்கு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம். உயிர்த்து ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக குரல் கொடுத்த ஷெகான் மாலிக்கு கைது செய்யப்பட்டதும் மக்களுக்கு உண்மையை தெரிவிக்கும் ஊடகங்களை தடுக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதும் வருத்தம் அளிக்கின்றது.
இன்று முதல் மின்வெட்டை நடைமுறைப்படுத்த நேரிடும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நீர்த்தேக்கங்களில் நீரை சேமிப்பதற்காகவும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாகவும் நாளாந்தம் மின்வெட்டுக்கான காலம் நெருங்கியுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமைகள் குறித்து நேற்றைய தினம் விரிவாக ஆராயப்பட்டதாகவும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் கால அட்டவணை பெரும்பாலும் இன்று வெளியிடப்படலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மின்னுற்பத்தி நிலையங்களை அண்டிய நீர்நிலைகளில் நீரை சேமித்துக் கொள்ளும் நோக்கில் மின்சாரத்தை துண்டிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நீர்மின் உற்பத்தியை தொடர்ந்து முன்னெடுத்தால் விவசாயத்திற்கு நீர் இருக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒன்று அல்லது மூன்று மாதங்களுக்கு இடையில் எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படுத்தும் வகையில் யோசனை திட்டம் ஒன்று பெட்ரோலிய வள கூட்டு தாபனத்தினால் எரிசக்தி அமைச்சிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் விலை நிலைமைகளை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் விலையில் மாற்றங்களை செய்யும் வகையில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது ஒரு லிட்டர் டீசல் 50 ரூபாவாகவும் ஒரு லிட்டர் பெட்ரோல் 17 ரூபாவும் நட்டம் ஏற்படுவதாக பெட்ரோலிய வள கூட்டு தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். உடன்படியே விலை குறித்து கவனம் செலுத்துமாறு அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் உலக சந்தை விலை ஏற்ற இறக்கங்களின் அடிப்படையில் குறிப்பிட்ட கால அவகாசங்களின் அடிப்படையில் விலை மாற்றம் செய்வதற்கு அனுமதி அளிக்குமாறு அமைச்சரிடம் கோரப்பட்டுள்ளது. கொரோனாவுக்கான மூன்றாவது தடுப்பூசியான பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றவர்கள் எவரும் உயிரிழப்புக்கு ஆளாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை கொழும்பு மாநகர சபையின் பிரதம மருத்துவ அதிகாரி ருவன் விஜயமுனி தெரிவித்துள்ளார். கொழும்பில் இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 10 வரை பதிவான COVID-19 இறப்புகளில் 8 பேர் கோவிட் தடுப்பூசியின் ஒரு டோஸ் கூட பெறவில்லை. 22 பேர் மூன்றாவது டோஸ் கோவிட் தடுப்பூசியை பெறவில்லை. மீதமுள்ள 3 பேர் ஒரு டோஸ் மாத்திரமே பெற்றுள்ளனர். கொழும்பில் உள்ள சர்வதேச பாடசாலைகளில் 90% மூன்றாவது டோஸ் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுகின்ற அதேவேளை அரசாங்க பாடசாலைகளில் 50% மாத்திரமே ஆர்வம் காட்டுகின்றனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல இடங்களில் பனிமூட்டமான நிலை. இலங்கையில் நாளாந்தம் கோவிட் நிலவரம் அதிகரிப்பு. இந்தியாவிடமிருந்து 2.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக பெற திட்டம் GLPDS. கிளிநொச்சியை வைத்திய அதிகாரி பிரியந்தினி இடத்திற்கு மேலும் ஒருவர் திடீர் நியமனம். நிரம்பும் காலம் சர்வதேச ரீதியில் இலங்கைக்கு ஆபத்து. விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை. இன்று முதல் மின்வெட்டு வெளியான தகவல். எரிபொருள் வெளியேற்றத்தில் உடனடி கவனம் செலுத்துக அமைச்சரிடம் அவசர கோரிக்கை. பூஸ்டர் தடுப்பூசி பெற்றவர்கள் தொடர்பில் வெளியான தகவல்.